நம்மில் நிறைய பேர் இருமொழி ஆற்றலை பெற்றிருந்தாலும் நம் தாய்மொழியான தமிழில் பேசிக்கொள்ளும் போது ஏற்படும் உணர்வு ஆங்கிலத்தில் பேசும்போது ஏற்படுவதில்லை. தாய்மொழியில் பேசிக்கொள்ளும் சுகமே அலாதியான ஒன்று. அது எந்த மொழி பிரிவினருக்கும் பொருந்தும். நமது தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் நியாயமாக மகிழலாம். ஆனால் மகிழ்வதோடு நின்றுவிட்டால் நாம் நன்றி மறந்தவர்களாவோம். உலகின் தொன்மையான மொழிகளுள் ஒன்று என்ற ஒரு உண்மையே நமது மொழி செம்மொழி தகுதியை பெறுவதற்கு போதும் என்றாலும், அதனை அதிகாரப்பூர்வமாக பெற அது பல்வேறு இன்னல்களை கடக்க வேண்டியிருந்தது. பல மேடு பள்ளங்களை கடந்து இன்று நமது மொழி இளமை குன்றாமல் இருப்பதற்கான பல காரணங்களுள் ஒன்று அந்த மொழியை காப்பாற்றுவதற்காக அரும்பாடுபட்ட தமிழறிஞர்கள். பலரை நாம் நினைவு கூற வேண்டும் என்றாலும் ஒருவர் தனிப்பட்டு நிற்கிறார். அவர்தான் தமிழ் முனிவர் என்றும் தமிழ் தாத்தா என்றும் தமிழ் உலகம் பெருமையுடன் நினைவில் வைத்திருக்கும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். உவேசா என்று அவர் சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். 1855 பிப்ரவரி 19 தமிழ்நாட்டின் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள உத்தமதானபுரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் உவேசா. தந்தை பெயர் வெங்கட சுப்பையர், தாயார் சரஸ்வதி அம்மாள். சிறுவயதில் அவர் திண்ணை பள்ளியில் ஏடும் எழுத்தானையும் கொண்டு பயின்றார். தமிழில் புலமை பெற்றிருந்த தந்தையிடமிருந்தே ஆரம்பத்தில் தமிழ் கற்றார் உவேசா. நிகண்டு, சதகம் போன்ற பழமையான நூல்களை உவேசாவுக்கு கற்பித்தார் தந்தை. பள்ளி படிப்பை முடித்ததும் தமிழின் மீது இருந்த ஆழமான காதலால் அதில் புலமை பெற விரும்பிய உவேசா பல்வேறு தமிழ் அறிஞர்களிடம் தமிழ் கற்றார். 17 மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் மாணவராக சேர்ந்தார். அவரிடம் 6 இருந்து ஆழமான தமிழ் அறிவை பெற்றார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் மறைவிற்கு பிறகு சுப்பிரமணிய தேசிகர் என்பவரிடம் போய் சேர்ந்தார். இப்படி பல அறிஞர்களிடம் பாடம் கேட்டறிந்ததால் உவேசா ஒரு தலைசிறந்த தமிழ் அறிஞரானார். அப்போதெல்லாம் படிப்பதற்கு புத்தகங்கள் இல்லை, பழமையான ஓலைச்சுவடிகள் தான் இருந்தன. அவையும் அச்சடிக்கப்படாமல் கைகளால் எழுதப்பட்டவை என்பதால் அவற்றை படித்து உணர்வதற்கே தனித்திறமை தேவைப்பட்டது. அதை படிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர் சொல்லும் புதிய பாடல்களை பிழை இல்லாமல் எழுத்தாணி கொண்டு ஓலைகளில் எழுதுவார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. 25 உவேசாவுக்கு கும்பகோணம் அரசு கல்லூரியில் தமிழாசிரியர் பணி கிடைத்தது. அவர் கற்பித்த முறை மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனால் பல மாணவர்கள் தமிழை நேசிக்க தொடங்கினர். 1903 சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இணைந்தார். அவர் சேர்வதற்கு முன் மாணவர்களால் மதிக்கப்படாத ஒரு துறையாக இருந்த தமிழ் துறைக்கு அவர் சேர்ந்த பிறகு புது மரியாதை கிடைத்தது. பற்றோடும் பாசத்தோடும் பாடம் கற்பித்த அவரது அணுகுமுறையால் மாணவர்கள் தமிழை மருந்தாக பார்க்காமல் விருந்தாக பார்க்க தொடங்கினர். 16 சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் கற்பித்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் உவேசா. அக்காலத்தில் பல தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடி வடிவில் தான் இருந்தன. அவற்றை படியெடுப்பது சிரமம் என்பதால் ஒவ்வொரு இலக்கியத்திலும் ஒரு படிதான் இருக்கும். பல ஓலைச்சுவடிகள் செல்லரித்து போயிருந்தன. அவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அச்சாக வெளியிட்டால் ஒழிய அவற்றை தமிழ் உலகம் இழந்துவிடும் என்று கலங்கினார் உவேசா. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சிதறி கிடந்த பழங்கால இலக்கண இலக்கிய நூல்களை தேடி கண்டுபிடித்து அவற்றை முறைப்படுத்தி பதிப்பிக்கும் அரிய பணியை தம் தலையாய பணியாக அவர் மேற்கொண்டார். அதற்காக அவர் பட்ட சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒருமுறை திருக்குறள் உரையுடன் கூடிய நூல் ஒருவரிடம் இருப்பதை அறிந்து அதை பெறுவதற்காக பல மைல்கள் நடந்து சென்றார் என ஒரு குறிப்பு கூறுகிறது. கிடைத்தற்கரிய ஏடுகளின் அருமை தெரியாமல் அவை எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டு வந்தன என்பதை என் சரித்திரம் என்ற புத்தகத்தில் அவர் ஆதங்கத்தோடு விவரிக்கிறார். வரகுண பாண்டியர் வைத்திருந்த சில ஏடுகள் கரிவலம் வந்த நல்லூர் ஆலயத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று அவற்றை பற்றி விசாரித்தார் உவேசா. குப்பை கூளமாக கிடந்த சுவடிகளை என்ன செய்வதென்று தெரியாததால் ஆகம சாத்திரத்தில் சொல்லியிருந்தபடி செய்துவிட்டோம் என்றார் அறங்காவலர் குழுவைச் சேர்ந்த ஒருவர். என்ன செய்தீர்கள் என்று உவேசா கேட்க, பழைய ஏடுகளை எல்லாம் கண்ட இடத்துல போடக்கூடாதான். ஏடுகளை எல்லாம் நல்லா நெய்யில நினைச்சு ஒரு பெரிய குழி வெட்டி அக்னி வளர்த்து அதுலதான் போடணுமா, அப்படித்தான் கொஞ்சம் என்று கூறினார்.
அதிர்ந்து போய் உள்ளம் பதறினார் உவேசா. இப்படி எங்காவது ஆகமம் சொல்லுமா? அப்படி சொன்னால் அந்த ஆகமத்தை அல்லவா முதலில் எரிக்க வேண்டும் என்று கோபமாக வந்தது என்று தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் தாத்தா. இன்னொரு இடத்தில் சுவடி தேடி சென்ற போது அவருக்கு கிடைத்த பதில் இதுதான். ஐயா, எல்லா சுவடியும் நல்லா மக்கி போச்சு, பல சுவடி ஒடிஞ்சு போச்சு, அதுல என்ன எழுதி இருக்குன்னு எங்களுக்கு படிக்க தெரியல, சும்மா வீணா இடத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நல்லா தேர் மாறி கட்டி ஆடி 18 ஆத்தோட விட்டுட்ட. இது போன்ற மூட செயல்களால் எத்தனை கருவூலங்கள் தண்ணீரில் கரைந்தும் செந்தியில் பொசுங்கியும் போயிருக்கும் என்று எண்ணி உயிர் உருக கலங்கினார் உவேசா. இவற்றையெல்லாம் கடந்துதான் திருத்தக்க தேவர் இயற்றிய சீவக சிந்தாமணி என்ற நூலை 1887 ஓலைச்சுவடியிலிருந்து ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிட்டார். ஒரு நல்ல இலக்கியத்தை அழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று அகமகிழ்ந்தார் உவேசா. அதன் பிறகு 10 சிலப்பதிகாரம், புறநானூறு, மணிமேகலை, 500, 10 பரிபாடல், குறுந்தொகை என பல அரிய நூல்களையும் ஓலைச்சுவடியிலிருந்து மீட்டு புத்தகங்களாக பதிப்பித்தார். அவரின் தமிழ் தொண்டை பாராட்டி 1906 மகா மகோபாத்யாய என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தம் வாழ்நாள் முழுவதும் தமிழையே சுவாசித்த உவேசாவின் உயிர் மூச்சு 1942 ஏப்ரல் 28 அவரது 87 வயதில் நின்றது. அந்த கணம் இனிமேல் தன்னை யார் காப்பாற்றப் போகிறார் என்று எண்ணி தமிழன்னையும் பெருமூச்சு விட்டிருக்க வேண்டும். தமிழன்னைக்கு அணி சேர்த்தவர்கள் அணியில் உவேசா என்ற தமிழ் தாத்தாவுக்கு நிலையான இடம் உண்டு. அவரது அரும் முயற்சி இல்லாதிருந்தால் பல தமிழ் கருவூலங்களை காலம் கரைத்திருக்கும். அந்த தனி மனிதனின் முயற்சியால் தமிழன்னை மெருகேறியிருப்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழ் செம்மொழியாவதற்கு அவரை போன்றவர்களுக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமது மொழியின் முக்கிய கூறுகள் சிதைந்து போவதை தடுத்து நிறுத்த அவருக்கு உறுதுணையாயிருந்தவை சிந்தனை தெளிவும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எண்ணியதை முடிக்கும் துணிவும் தான். அந்த பண்புகள் நமக்கு இருந்தால் அவருக்கு தமிழ் என்ற வானம் வசப்பட்டது போல நமக்கு நாம் விரும்பும் வானம் வசப்படாமலா போகும்?